ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கி கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதாகிருதி. ஸ்ரீவாசரங்க பரகால முனித்ரயாப்த லக்ஷ்மாத்ம லக்ஷணிதிவைகாகமாந்தம் ஆச்சாரிய பக்தி பரிபூத மனர்கசீலம் கோபால தேசிக முனிம் குருமாஸ்ரயாமஹ. ஜேயம் சதா பரிபவக்னமபீஷ்டதோகம் தீர்த்தாஸ்பதம் சிவவிரிஞ்சினுதம் சரண்யம் விருத்யார்த்திகம் பிரணதபால பவாப்தி போதம் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம். தியக்த்வா சுதுஸ்த்யஜ சுரேப்ஸித ராஜ்யலக்ஷ்மீம் தர்மிஷ்ட ஆர்ய வசசா யதகாத் அரண்யம் மாயா மிருகம் தைதயேப்ஸித மன்வதாவத் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம். ஷாமம் ஹிரண்ய பரிதிம் வனமாலிய பருகதாது பிரவால நடவேஷம் அனுப்ரதாம்சே விநியஸ்த ஹஸ்தமிதரேன துனானமப்ஜம் கர்ணோத்பலாலக கபோலம் காப்ஜஹாசம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத க்லேசநாசாய கோவிந்தாய நமோ நம. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாவ பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமத் பாகவதம் மூணாவது ஸ்கந்தத்துல ஆரம்பமே விதுர மைத்ரேய சம்வாதம்னு வருது. விதுரர் மைத்ரேயருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை. இதே சிருஷ்டி விஷயங்களை பிரம்மா நாரதருக்கு சதுஷ்லோகி பாகவதம் மூலமா உபதேசம் பண்ண விஷயத்த விஸ்தாரமா சொல்லணும்னு விதுரர் மைத்ரேயரிடத்துல கேட்டார் என்று சொல்லும் பொழுது இவாளுக்கு ரெண்டு பேருக்கு எங்க ஒரு சம்பந்தம் ஏற்பட்டதுன்னு கேட்டார் சௌனக முனிவர். தீர்த்த யாத்திரையா போயிருந்த விதுரர் மகாபாரத யுத்தத்துல விருப்பம் இல்லாததுனால அவர் யாத்திர தீர்த்த யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு பஞ்சபாண்டவர்கள் யுத்தத்துல ஜெயிச்சிட்டான்னு கேள்விப்பட்டு அவர்களை பார்க்கணும், ஆனா அதுக்கு முன்னாடி கிருஷ்ணனை சேவிச்சுட்டு வருவோம்னு துவாரகைக்கு போறார். போற வழியில உத்தவனை பார்க்கிறார். ஆலிங்க காடம் ரச்சனேன பத்ரம் ஸ்வானாம் அப்ரிச்சத் பகவத் பிரஜானாம் என்று பகவானுடைய பக்தர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துண்டானா ஆலிங்கனம் பண்ணிப்பா பாகவதாலன்ட்டு. உத்தவனும் விதுரனும் விதுரரும் ஆலிங்கனம் பண்ணிண்டா. ச வாசுதேவானுச்சரம் பிரசாந்தம். கிருஷ்ணனை பத்தி கேட்டதுமே உத்தவன் மயங்கி விழறார். கிருஷ்ணன் எப்படி இருக்கான்னு கேட்டதுமே உடனே அந்த உத்தவனை மறுபடியும் கிருஷ்ண நாமம் சொல்லியே மறுபடியும் உலக சிந்தனைக்கு கொண்டு வந்தார். அப்ப அந்த கிருஷ்ணனுடைய சிந்தனையிலேயே உத்தவனை பார்த்து ஏன் பாய் உத்தவா என்ன நடந்தது சொல்லுன்னதும் இந்த லோகத்தை விட்டு பகவான் அந்தர்தானம் ஆயாச்சு, என்ன பத்ரிகாசிரமத்துக்கு போய் பாதசேவை பண்ணின்றா எனக்குன்னு பகவான் என்ன அனுப்பிட்டார் கிருஷ்ணனுக்கு பாதசேவை பண்ண. அவன் பாதசேவை பாதத்தை கொடுத்து பாதசேவைய அதாவது பாதுகையை கொடுத்து உடனே விதுரரும் அழுதார் பகவான் இந்த லோகத்தை விட்டு போயிட்டானேன். அப்போ விதுரர் கேட்டார் உத்தவா அந்த பகவான் என்னப்பா சொன்னார் என்ன உபதேசங்கள் சொன்னார். உத்தவன் சொன்னார் அதை நான் உமக்கு சொல்லுவதற்கான தகுதி அடியனிடத்துல இல்ல, ஆனா பகவான் அடியனுக்கு உபதேசம் பண்ற இடத்துல மைத்ரேயர் அவரும் இருந்தார் அங்க, நீ அவரிடத்துல போய் கேட்டுக்கணும்னு பகவான் சொன்னான். ஆனா விதுரரே ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, எல்லாருடைய அந்திமஸ்மரண சமயத்திலையும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை நினைக்கணும் அவன் நாமத்தை சொல்லணும், ஆனா
பகவான் தன்னுடைய அந்திமஸ்மரண சமயத்துல தான் கிளம்புற நேரத்துல விதுரரே உமா நினைத்தார் அந்த கிருஷ்ணன். இந்த விதுரன் வருவான், அவனிடத்துல சொல்லு மைத்ரேயரை போய் பார்க்க சொல்லு என்று விதுரரே அந்த பகவானே உமா நினைச்சானே நீ எப்பேற்பட்ட பாக்கியவான் என்று சொல்லி அப்போ அந்த விதுரர் மைத்ரேயரை வந்து இமயமலையில ஒரு குகையில வந்து சேவிக்கிறார். துவாரி துனத்யா ரிஷப குருநாம் மைத்ரேயமாசீன மகாத போதம் க்ஷத்தோபசிருத்யாச்சுத பாவசுத்தா பப்ரச்ச சௌசீல்ய குணாபிதிருப்தா. அந்த விதுரர் விழுந்து அங்கேந்து வந்து மைத்ரேயர் முன்னாடி நின்றதும் தியானத்தில் இருக்கக்கூடிய மைத்ரேயர் அப்படி கண்ணை திறந்து வா விதுரா என்று சாந்தமா கூப்பிட்டாராம். சுகாய கர் என்னப்பா எல்லாம் சௌக்கியமா இருக்கா, ஏன் இப்படி ஏதோ கவலையா இருக்க, என்று விசாரித்ததும் விதுரர் சொன்னார், நீங்கள் விசாரிக்கிறது சரீரத்துக்கு எதுவா இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை, என் ஆத்மாவுக்கு பிரயோஜனமா நீங்க எனக்கு சொன்னா நன்னா இருக்கும், கிருஷ்ணன் என்னெல்லாம் சொன்னானோ சொல்லணும். பகவானுடைய சிருஷ்டி விஷயங்களை கேட்டார் விதுரர். இப்ப மைத்ரேயர் ஆரம்பிக்கிறார், பகவான் வந்து முதல் முதல்ல பிரம்மதேவனை படைக்கிறார். அந்த பிரம்மதேவன் பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணதுனால சத்துவகுணம் நிரம்பி இருந்தது. அப்ப அந்த சத்துவகுணத்தினால முதல் முதல்ல பிரம்மதேவன் சனகாதிகளை சிருஷ்டி பண்றார். சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் என்று நான்கு பேர். அந்த நாலு பேரையும் பார்த்து பிரம்மதேவன் சனகாதிகளை பார்த்து சொன்னா நீங்களும் இனிமேல் சிருஷ்டி பண்ணணும் என்று சொல்ல சனகாதிகள் அதை கேட்க முடியாது, நாங்கள் பகவானை பார்க்க போறோம்னு ஹரிஷரணம் ஏவம் ஹி ஹரிஷரணம் ஹரிஷரணம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாலாம். ஹரிஷரணம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா அதனால தன் பேச்சை இவர்கள் கேட்கலையேன்னு கோபம் வந்துடுது பிரம்மதேவனுக்கு. அப்ப அந்த கோபத்தினால நெத்தி பூர்வம் ரெண்டையும் அப்படி நெருக்கினாராம், கிட்ட கொண்டு வந்து கோபத்தை அப்படி காட்டினார். அப்போ அவருடைய இந்த நெத்தி மத்தியிலே இருந்து ஒருத்தர் வந்து பிறந்தார், யாருன்னா ருத்ர பகவான் சிவன். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான் முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் என்று சொல்றாரு ஆழ்வாருடைய அருளிச் செயல். அப்போ பகவான் பிரம்மதேவன் வந்து தன்னுடைய லலாட்டத்திலேருந்து சிவபெருமான் படைத்ததும் சிவபெருமான் அழுதுண்டே இருந்ததுனால மா ரோதீரித்தி தான் புனக மறுபடியும் மறுபடியும் அழுதுண்டே அழுதுண்டே இருந்ததுனால அவருக்கு ருத்ரன்னு பேர் வச்சார். அந்த ருத்ரனை சிருஷ்டி பண்ணு என்று சொன்னதும் கோபம் அப்படிங்கிறது தமோகுணம், அந்த தமோகுணத்தினால உண்டான சிருஷ்டி ருத்ரன். அப்ப அவருடைய சிருஷ்டியும் தமோகுண சிருஷ்டியா இருந்தது, ஒரே பூதகணங்களா சிருஷ்டி பண்ணி வச்சுட்டார் சிவன். பூதகணங்களா சிருஷ்டி பண்ணதும் பிரம்மதேவன் அந்த பூதகணங்கள்லாம் பிரம்மதேவனையே முழுங்கறதுக்கு கிளம்பி வருது. அப்ப பிரம்மதேவன் என்ன பண்ணினார், இந்த சிவபெருமானை பார்த்து நீங்கள் சிருஷ்டி பண்ணது போரும் நானே பார்த்துக்கிறேன், ஏன்னா உலகமே உண்டாகல உண்டானா தானே அழிக்கிறதுக்கு பூதகணங்கள் தேவை. அப்ப பிரம்மாவுக்கு இதுவரைக்கும் சிருஷ்டி பண்ணுவதற்கான அனுபவம் போரலையாம், இப்பதான் அனுபவம் கிடைச்சிருக்குன்னா
அப்ப பிரம்மா என்ன பண்ணார், முதல்ல சத்வகுணத்தினால சிருஷ்டி பண்ணி பார்த்தார். அந்த சத்வகுணம் பக்தி பண்றதுக்கு போறேன்னு களம்பிடுத்து. இரண்டாவது தமோ குணத்தினால சிருஷ்டி பண்ணா உலகத்தை அழிக்கிறேன்னு கிளம்புறது. அப்ப உலக சிருஷ்டி உண்டாகணும் என்று சொன்னா ரஜோகுணத்தினாலதான் சிருஷ்டி பண்ணணும் என்று அனுபவத்துல தெரிஞ்சின்றார் பிரம்மா. அப்ப அந்த ரஜோகுணத்தினால புலஸ்தியன், புலகன், கிரது, பிருகு, வசிஷ்டன், தக்ஷன், மரீச்சி, அத்ரி, அங்கிரஸ் என்றெல்லாம் என்றெல்லாம் சிருஷ்டிய பண்ணினார். ஒன்பது பிரஜாபதிகள், பத்தாவதா நாரதர். இந்த பிரஜாபதிகளிடத்துல இவர் இவர்களிடத்துல எல்லாம் சிருஷ்டிய பிரம்மதேவன் கொடுக்கிறார். அவர்களுடைய சிருஷ்டியில வரக்கூடிய விஷயம்தான் விதுரர் மைத்திரரிடத்துல கேட்டார். அதன் பிறகு பிரம்மதேவன் சுவயம்புவ மனு சதரூபை என்கின்ற ஒரு தம்பதிய சிருஷ்டி பண்ணினார். முதல் முதல்ல பிறந்தவா இவா தம்பதிகளாவே தான் பிறந்தா, தம்பதிகளா பிறந்தா. அப்போ அந்த சுவயம்புவ மனுவை பார்த்து நீ வந்து பூமிய போய் பரிபாலனம் பண்ணு என்று சொல்ல, அந்த சுவயம்புவ மனு பூமி எங்க இருக்குன்னு தெரியலையா, அவருக்கு பூமி எங்க இருக்குன்னு தெரிஞ்சாத்தானே நான் சிருஷ்டி நான் வந்து பரிபாலனம் பண்ண என்று பிரம்மதேவனிடத்துல போய் முறையிடுறார். பூமி எங்க இருக்குன்னா ஹிரண்யாட்சன் அப்படிங்கிற ஒரு அசுரன் பூமியை கொண்டு போய் வச்சிருக்கான். ஹிரண்யாட்சன்ற அசுரன் எங்கேந்து வந்தான் அப்படின்னா, கஷ்யப பிரஜாபதி ஒரு சமயம் சாயங்காலம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த கஷ்யப பிரஜாபதிக்கு அதி, அதிதி, திதி, தனு, காஷ்டா, சுரசா, இலா இப்படிலாம் மனைவிகள். அதுல இந்த திதி அப்படிங்கிறவள் கஷ்யப பிரஜாபதியினிடத்துல சாயங்கால நேரத்துல மன்மதனால தான் பீடிக்கப்பட்டதாகவும் இப்போ தனக்கு புத்திரன் உற்பத்திக்காக கஷ்யபரிடத்துல அதுக்கான காரியத்தை உண்டு பண்ணணும், தாங்கள் என்னோட சேரணும் என்று அவள் கஷ்யபரிடத்துல போய் பிரார்த்திக்கிறார். அப்ப கஷ்யபர் சொல்றார், உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றுறேன், ஆனா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, நல்ல நேரம் கிடைக்கட்டும், அது வரைக்கும் நீ அமைதியா இருன்னு சொல்றார். அவ சொல்றா, இல்ல நான் வந்து மன்மதனுடைய பானத்தினால இப்ப தாக்கப்பட்டு இருக்கேன், இப்ப நான் கொஞ்ச நேரம் பொறுக்கிற வரைக்கெல்லாம் என்னால முடியாது என்று கஷ்யபருடைய வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்கிறார். அப்ப கஷ்யபர் சொன்னார், அதி திதி மாதா, திதிய பார்த்து கஷ்யபர் சொன்னார், இப்போ சாயங்கால நேரத்துல பூதகணங்களோட சிவபெருமான் வந்து சஞ்சாரம் பண்ற நேரம், தேவர்கள்லாம் சஞ்சாரம் பண்ணுவா, இப்போ இந்த நேரத்துல நாம வந்து இது மாதிரி ஒரு அசத்காரியம் பண்ணினோம்னா அது அவர்கள் அவமரியாதை பண்ணினா மாதிரி, அவர்களுக்கு பூஜை பண்ணாம. அதனால நான் சொல்றதை கேளு, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்கிற. அவ எவ்வளவு கஷ்யப பிரஜாபதி எவ்வளவு எடுத்து கூறியும் திதி மாத்தாவால அமைதிப்படுத்த முடியல தன்னுடைய இழந்த மனச, காமத்தினால இழந்த மனசு இப்ப அவளுக்கு, அதனால அவளால அத கட்டுப்படுத்த முடியல. சரி, இவள் இப்படி கேக்குறாங்கிறதுனால வேற வழி இல்லாம கஷ்யப பிரஜாபதியும் அவளோட போய் என்ன செய்யணுமோ அவளை சந்தோஷப்படுத்தணுமோ அதை சந்தோஷப்படுத்தினார். உடனே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மறுபடியும் போய் ஒரு குளத்துல ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சுட்டு அனுஷ்டானம் பண்றார், காயத்ரி மந்திர ஜபம் பண்றார். காயத்ரி மந்திர ஜபம் பண்ணி முடிச்சதும் திதி மாதா வந்து சேவிக்கிறா கஷ்யபரை.
நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நடந்துட்டேன்றதுனால என் மேல நீங்கள் கோபப்பட வேண்டாம், சிவபெருமானும் கோபப்பட வேண்டாம். அதனால என்னுடைய கர்ப்பத்தை எந்தவித பாதிப்பும் இல்லாம அவர்கள் எனக்கு அனுக்கிரகம் செய்யட்டும்னு பிரார்த்திச்சின்றா. அப்படி பிரார்த்திச்சின்றதும் உடனே கஷ்யபர் சொன்னார், என்ன என்ன பண்ணினாலும் நீ சிவபெருமானுக்கு அபச்சாரம் பண்ணிட்ட, நான் சொல்ற பேச்சையும் கேட்கல, இருந்தாலும் உனக்கு இந்த இந்த தப்பு நடந்ததுனால இதுக்கான பலன் கட்டாயம் உண்டு. அதனால உன்னுடைய கர்ப்பத்திலேந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் இரட்ட குழந்தைகளா பிறப்பா, அவ உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கணங்கள் தேவகணங்கள்ல இருந்து எல்லா கணங்களையும் துன்புறுத்தி கஷ்டப்படுத்தக்கூடிய மகா துஷ்டர்களாக பிறப்பார்கள். உடனே திதி மாதா சொன்னா, அப்படியானா அந்த ரெண்டு பேரும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருக்கரத்தினாலேயே வதமாகணுங்கிற ஒரு வரத்தை கொடுங்கள்னா அப்படியே நடக்கும்னு சொன்னார். ஆனா இன்னொன்னு சொன்னார், அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, ஒரு இதுல ஒரு ஆச்சரியம், திதி மாதா பார்த்து சொன்னார், உனக்கு உனக்கு வரப்போரிய வரக்கூடிய பேரன் அவனால உலகமே வந்து நல்ல க்ஷேமத்தை அடைய போறது, அந்த பகவானுக்கு பரமபக்தனா இருப்பான் என்கின்ற விஷயத்தையும் கஷ்யபர் சொன்னார். அப்ப அந்த ரெண்டு துஷ்டர்கள்ல தான் இரண்யாட்சன் இரண்யகசிபுன்னு வந்து இங்க திதி மாதாவுக்கு பிறக்கிறார். அந்த இரண்யாட்சன் தான் எல்லா லோகத்துக்கும் போய் எல்லாரையும் போய் சண்டைக்கு இழுத்து, எல்லாரும் சண்டைக்கு வந்து தோத்து அதாவது சண்டையை போட முடியாம எல்லாரையும் இவனுக்கு அடிமையார. வருண பகவான்கிட்ட போகும்பொழுது வருண பகவான் சொன்னார், உனக்கு சமமான பலம் பகவான் விஷ்ணு ஸ்ரீமன் நாராயண இடத்துலதான் இருக்கு, நீ போய் அந்த பகவான் இடத்துல போய் உன் பலத்தை காட்டுன்னு சொல்ல, அப்பதான் அவன் அந்த பூமியை எடுத்து ஒழிச்சு வச்சுடுறான் தன்னிடத்துல. அப்ப அந்த பகவானை பார்க்கணும்னு அவன் யுத்தத்துக்கு போறான், கடல்ல இறங்கி பார்க்கறான், கடலே அவனுக்கு இடுப்பு அளவுக்கு தான் இருக்கான், கடலுடைய ஆழமே இடுப்பு அளவுக்கு தான் இருக்குன்னா. இப்ப அவன் யுத்தம் யுத்தத்துக்காக போகும்பொழுது எதிர்க்க நாரதர் வந்தார். நாரதரை பார்த்து கேட்டான், இந்த மாதிரி நான் வந்து யுத்தத்துக்கு போ ஆசைப்பட்டு போயின்னு இருக்கேன், என்ன எனக்கு சமமான பலத்துல இருக்கிறவா ஏதோ ஸ்ரீமன் நாராயணன் தான் எல்லாரும் சொல்றா, அந்த பெருமாளை நான் எங்க பாக்குறது, எங்க யுத்தம் பண்றது எப்படின்னு. நாரதர் சொன்னார், நீ கவலைப்படாத, நீ போற வழியில அவரே வருவார் போன்னு சொல்லி அனுப்பிட்டார். அப்ப அவன் சமுத்திரத்துல நடந்து வரான், நடந்து வர இந்த சமயத்துலதான் பிரம்மதேவனிடத்துல போய் சுவயம்புவ மனு பூமி எங்க இருக்குன்னு தெரியலன்னு கேக்குறார். அப்போ பிரம்மதேவன் பகவானை தியானம் பண்ணும் பொழுது பிரம்மதேவனுக்கு ஒரு ஆபத்து வந்துடுத்துனாலே அவர் பகவானைத்தான் தியானம் பண்ணுவார். இப்போ பிரம்மதேவன் பகவானை தியானம் பண்ண பகவான் பிரம்மதேவனுடைய மூக்கிலேருந்து பன்றி உருவத்துல வரானா, இத்யவித்யாயதோ நாசா விவராத் சகசானக வராகதோ கோ நிரகாத் அங்குஷ்ட பரிமாணகம். வராகவதாரம், பன்றி உருவத்துல பகவான் அப்படி மூக்குலேன்னு வந்ததும் பிரம்மதேவன் இப்படி பாக்குறார். உன்னை பெருமாள் நினைச்சார், பிரம்மதேவனுக்கு கண்ணு தெரியல போல இருக்கு அப்படின்னு க்ஷணத்துல கஜ மாத்திர பிரபவிருதே ததத்புதம பூன்மக பெரிய யானை சைஸ்ல பெரியவர் ஆயிட்டாராம். உடனே மரீச்சி போன்ற முனிவர்கள்லாம் பகவான வேதத்தினால ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. நிசம்யதே கர்கரிதம் சகேத க்ஷயிஷ்ணு மாயாமய சூகரஸ்ய
கர் கர்னு கர்ஜனை பண்ணிட்டு இருக்காராம். அவ கர்ஜனை பண்ணிட்டே இருக்கும் பொழுது பகவான் தன்னுடைய உடம்ப ஒரு உழுக்கு உழுக்கிறார். ஆதி வராகமூர்த்தி அந்த ஆதி வராக சுவாமி முதல் முதல்ல தோன்றினார் பூமியை உத்தாரணம் பண்ணணும்னு. வராக பெருமாள் அவருடைய நாலு கால்களும் நாலு யாகங்களுக்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய அத்வர்யு ஹோதா உத்காயு பிரம்மான்னு சொல்லக்கூடிய நாலு பேர் வராக பெருமாளுடைய இந்த ரெண்டு கோரை பற்கள் தான் ஸ்ருக் ஸ்ருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கரண்டி. அவருடைய நாக்குல இருக்கக்கூடிய எச்சல் தான் நெய். வராக பெருமாளுடைய நாக்குல இருக்கிற எச்ச அந்த வராக பெருமாள் வந்து உடம்ப அப்படி உழுக்கும் பொழுது ரோமங்கள்லாம் விழருது, அதுதான் தர்பைகள். அதனால அந்த தர்பைகளை வச்சுட்டுதான் சத்காரியங்கள் பண்ணணும். வேத கர்மாக்கள்லாம் கர்மாக்கள்லாம் செய்யறதுக்கு அது பிரயோஜனமா இருக்கும் என்று வராக பெருமாளையே யஜ்ய வராகனாக சொல்றது. அப்ப அந்த பகவான ஸ்தோத்திரம் பண்றா, ஜிதம் ஜிதம் தே அஜித யஜ்ய பாவன த்ரயீம் தனும் சுவாம் பரி துன்வதே நமஹாம் யத்ரோம கர்த்தேஷு நிலில்யுரத்வராஹ தஸ்மை நமக்காரண சூகராயதே. ஜிதம் ஜிதம்னு ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறா. பகவானுக்கு ரக்ஷமாம் பாஹிமாம் என்கின்ற ஸ்தோத்திரத்தை காட்டிலும், என்ன காப்பாத்து என்ன காப்பாத்துங்கிற ஸ்தோத்திரத்தை காட்டிலும் பகவான் இடத்துல உனக்குதான் ஜெயம் உனக்குதான் ஜெயம் நீ எப்பேற்பட்ட காரியங்களை பண்ணியிருக்கேனே பண்ற ஸ்தோத்திரம் பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால ஜிதம் ஜிதம் ஜிதம்னு தான் சொல்லணும். ஏன்னா பகவானுக்கு தான் எப்பொழுதும் ஜெயம். நம்முடைய ஒரு வெற்றி எல்லாம் தற்காலிகமானது. எப்பொழுதும் ஜெயத்துல இருக்கக்கூடியவன் யாருன்னா பகவான் தான். அதனால பகவான ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது இவர்களுடைய ஸ்தோத்திரத்தை கேட்ட பகவான் இந்த ஜலத்துக்குள்ள உட்கிப்தவால கசர கடோரா சடா விதுன்வன் கர ரோமசத்வ குராஹ தாப்ரைஹி தரையஸ்ததாப உத்பார பாரம் திரிபரூரசாயம். பகவான் அந்த ஜலத்துக்குள்ள தமால நீரம் சிததந்த கோட்டியாக்ஷ்மாம் உச்சிபந்தம் கஜலீலையாங்க. அந்த ஜலத்துக்குள்ள அப்படியே ஆவிர்வாம் அப்படியே இறங்குறான், குதிச்சு உள்ள போறான். ஹிரண்யாட்சனை போய் யுத்தம் பண்றதுக்கு பகவான் போறான். இப்போ பகவான் வந்து அந்த ஜலத்துக்குள்ள போய் முதல்ல பூமியை கண்டுபிடிச்சான். அந்த பூமி எடுத்து தன்னுடைய கோரை பற்கள் மேல வச்சுட்டான். பூவராகனா ஆயிட்டார். லக்ஷ்மிய திருக்கல்யாணம் பண்ணின்றதுனால அங்க லக்ஷ்மி வராகனாக ஆறது. அந்த பூமி அப்படி கோரை பற்கள்ல வச்சுட்டு இரண்யாட்சன் எதிர்க்க வரான். அவனோட யுத்தம் பண்றார். அவன் இரண்யாட்சன் சொல்றான், சி வெறும் பன்னியா என்னோட யுத்தம் பண்ண போறதுன்னு, இவ்வளவு அருவறுப்பா இருக்கியே அப்படின்லாம் சொல்றான். ஆமாம்பா, நாங்கெல்லாம் அருவறுப்பா தான் இருக்கோம், நீ நானும் யுத்தம் பண்ணலாம் வா என்று சொல்லி அந்த வராக பெருமாளோட யுத்தம் பண்றான். அப்படி யுத்தம் பண்ணும் பொழுது அவனுக்கு சாயங்காலம் ஆக ஆக பலம் அதிகமாகும் அசுரர்களுக்கெல்லாம். அப்போ பிரம்மதேவன் பெருமாளிடத்துல சொல்றார், இவனை நீங்க என்ன இன்னும் விட்டு வச்சிருக்கேல, இவன் சாயங்காலம் ஆக ஆக இவனுக்கெல்லாம் பலம் ஜாஸ்தி ஆயிடுமே என்று கவலைப்பட உடனே வராக பெருமாள் நினைச்சார், என்னுடைய பலம் என்னன்னு நான் இன்னும் காட்டாததுனால பிரம்மதேவனே உமக்கே தெரியலையா என் மகிமை, எனக்கு என்ன இவனை அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா, நான் சும்மா அவன் நன்னா யுத்தம் பண்றானேங்கிறதுனால அவனோட கொஞ்சம் விளையாடின்னு இருக்கேன் என்று சொல்லிட்டு பகவான் கதா யுத்தத்திலேருந்து கத யுத்தத்தோட சண்டை போட்டு அவனோட, அதன் பிறகு பகவான் அவனோட சக்கராயுதத்தை எடுத்து தத
அவனுடைய சிரசில விட்டார். அது அவன் கழுத்தை வெட்டி அந்த இரண்யாட்சகன் கீழே விழுந்து சத்கதி அடைஞ்சான். அதன் பிறகு இரண்யாட்சகனுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டு பகவான் அந்த பூமிய ஜலத்துக்கு மேல கொண்டு வந்து நிலை நிறுத்தினார். அந்த பூமி ஒரே நேர்கோட்டுல அப்படி சுத்தின்றே இருக்கு பூமி. அந்த பூமிக்கு ஒரே நேர்கோட்டுல சுத்த வைக்கிறதுக்கு யாரு காரணம்னா பகவான் தான், வராக பெருமாள் தான். அவருக்கு சங்கர்ஷணன் இன்னொரு பேர். ஏன் சங்கர்ஷணன் என்று கேட்டா, நாம எதை அப்படி மேல தூக்கி போட்டாலும் மறுபடியும் கீழே வருது ஆக்கர்ஷண சக்தி. இந்த ஆக்கர்ஷண சக்தி வந்து வராக பெருமாள்னால. அப்ப இந்த வராக பெருமாள் பூமிய ஒரு அடி மேலையும் கொண்டு போகாம கீழையும் போகாம ஒரே நேர்கோட்டுல சுத்துற மாதிரி அதை வச்சு விட்டார். இப்படி பூமிய நிலைநிறுத்தினதும் சுவயம்புவ மனு அதுல போய் அரசாட்சி பண்றார். அவருக்கு ஆகூதி, தேவஹூதி, பிரசூதி என்று மூன்று பெண்கள், பிரியவிரதன், உத்தானபாதன் ரெண்டு புத்திரர்கள் பிறந்தார். அதன் பிறகு பிரம்மதேவன் பிரஜாபதிகள்ல கர்தமர்னு ஒருத்தர், பிரம்மாவுடைய நிழல்லேருந்து தோன்றியவர், அதனால கர்தமர்னு பேர். அந்த கர்தம பிரஜாபதிய பார்த்து, நீயும் கல்யாணம் பண்ணிட்டு சிருஷ்டிகளை செய் என்று பிரம்மா கட்டளையிட, அப்ப அந்த சிருஷ்டிகளுக்கு பலம் வேணுங்கிறதுனால கர்தமர் பகவான குறித்து தபசு பண்ணி அந்த பலத்துல நான் வந்து சிருஷ்டி பண்றேன்னு தபசு பண்ண போயிட்டார். பிரஜா சிருஜேதி பகவான் கர்தமோ பிரம்மனோதிதா சரஸ்வத்யாம் தபஸ்தேபே சகஸ்ராணாம் சமாதச. கர்தமர் பெருமாளை குறித்து தபசு பண்றார் தேவ வருஷத்தினால 10,000 வருஷம். நமக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். அந்த ஒரு நாள்ல இப்ப நமக்கு இந்த மார்கழியெல்லாம் இருக்கே, இதெல்லாம் தேவர்களுக்கு வெடியற்காலம். இப்ப நமக்கு ஒரு வருஷமே வாழ்க்கை ஒரு நாள் தான் அப்படின்னு சொன்னா, அப்போ நமக்கு 360 வருஷம் ஆனாதான் தேவர்களுக்கு ஒரு வருஷம். அப்போ அந்த தேவ வருஷ கணக்கு பிரகாரம் கர்தமர் 10,000 வருஷம் தபஸ் பண்ணியிருக்கார். அப்ப அவ்வளவு காலம் தபசு பண்ணியும் பகவான் சாட்சா்காரம் ஆகல, கண்ணை திறக்கிறார், பகவான் வரல. பகவான் வரலையேன்னு ரொம்ப கதறி கவலைப்பட்டு கண்கள்ல இருந்து ஜலம் விடுறார். பகவானை பார்த்து நினைச்சு சொல்றார், பிரபோ நான் இவ்வளவு காலம் தபசு பண்ணிட்டேன், என் தபசுக்கு நீ வா அப்படின்னு அவனை சொல்ல முடியாது. ஏன்னா உன்னுடைய மகிமை எப்பேற்பட்டது, என் தபசு ஒரு குப்பை. கோடி யுகம் தபசு பண்ணினாலும் உன்னுடைய மகிமைக்கு அது சமமாகாது. பின்ன ஏன் தபசு பண்றேன் அப்படின்னா, கிருதயுகத்துல தபசு பண்ணாதான் பார்க்க முடியும். ரெண்டாவது, உன்னை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையினால நான் கண்ணை மூடி உட்கார்ந்துட்டேன். உன் கருணையினால எனக்கு வந்து ஒரு ஒரு காட்சி கொடுக்க கூடாதா பிரபு என்று சொல்லி கண்களை வரக்கூடிய கண்ணீரை இப்படி தொடச்சிட்டு இப்படி கர்தமர் பார்க்கிறார். எதிர்க்க கருட வாகனத்துல எம்பெருமான் எழுதியிருக்கார், சதம் விரஜமர்காபம் சிதபத்மோத்பலஸ்ரஜம் ஸ்னிக்த நீலால கவ்ராத வக்ராப்ஜம் விரஜோம்பரம் கிரீடினம் குண்டலினம் ஸ்வேத் சங்கச்சக்கர கதாதரம் ஸ்வேதோத்பல கிரீடனகம் மனஸ்பர்ஷஸ்மிதே க்ஷணம் விநியஸ்த சரணாம்போஜம் அம்சதேசே கருத்மதா திருஷ்ட்வாகே அவஸ்திதம் வக்ஷஹா ஸ்ரீயம் கௌஸ்துப கந்தரம். பகவான் கருட வாகனத்துல வந்திருக்கார். அந்த பகவான
பகவான பார்த்தார் பகவான் மனஸ்பரிசஸ்பிதே க்ஷணம்னர் கர்த்தமரை இப்படி கையால தொடல ஒரே ஒரு மந்தகாசம் பண்ணி அந்த மந்தகாசத்தினால கர்த்தமருடைய ஹிருதயத்தை தொடரார் பெருமாள் அதனால பகவான் ஒரு மந்தகாசம் பண்றான் கர்த்தமர் இப்படி இப்படி திரும்பி திரும்பி நகர்ந்து நகர்ந்து பெருமாளை பார்க்கிறார் ஏன்னா கருட வாகனத்துல பெருமாள் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால பெருமாளுடைய முக சேவை மட்டும்தான் தெரியறதான் பெருமாளுடைய கழுத்திலேருந்து மார்த்தவம்லாம் தெரியல ஏன்னா கருடன் மறைச்சிட்டார் அப்ப அதுக்காக இப்படி இப்படி திரும்பி பார்த்தார் இதை புரிஞ்சின்ற பெருமாள் மனஸ்பரிஷஸ்மிதே க்ஷணம் ஒரு மந்தகாசம் பண்ணிண்டு கருடனுக்கு மேல போய் கருடனுடைய தோல்ல நின்றுண்டு பெருமாள் இடுப்புல கைய வச்சுட்டானோ என்ன பார்க்கணும்னு தானே ஆசைப்படுற பாரு என்ன பாரு பகவான் அப்படி கருட வாகனத்துல வந்திருக்கார் எப்படி இருக்கார் வெள்ள வளேர்னு இருக்கார் கிருதே சுக்லஹா கிருதயுகத்துல வெண்மையான வர்ணத்துல தான் பெருமாள் இருப்பார் மேலும் அந்த கிருதயுகத்துல பகவான் வந்து அப்படி வந்திருக்கிறதுனால வெள்ள வளேர்னு இருக்கான் பகவான் போட்டுருக்கக்கூடிய வஸ்திரம் வெண்பட்டா இருக்கு ஆபரணங்கள்லாம் வெள்ளையா இருக்கு சங்கு சக்கரங்கள்லாம் கூட வெள்ளையா இருக்கு கையில தாமரைப்பூ வச்சுருக்கான் அதுவும் வெண் தாமரை ரத்தன கிரீடமும் வெண்மையா இருக்கு வைரமா போட்டுருக்கார் அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வந்தது என்னன்னா வெள்ளவளேன்னு இருக்கார் வெள்ளவளேன்னு இருக்கார்னா அப்போ வயசான பெருமாளா இருப்பாரோ ஏன்னா முடி கேசங்கள் கூட வெள்ளையா இருந்திருக்குமோ வெண்மையா என்று நினைச்சா அதை இங்க தனித்து எடுத்து சொல்றார் சுகபிரம முனிவர் ஸ்பிக்த நீலால கப்ராத பக்ராப் ஜம்பிர ஜோம்பரம் கரு 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 கருன்னு கேசங்கள் என்று சொல்றார் அப்ப அந்த கரு கருன்னு இருக்கக்கூடிய அந்த கேசங்கள் ஏன் பகவான் வெள்ளையா வந்தான் நீலமேக சாமலன் தானே போய் நீ நீல வர்ணத்துல வா என்று சொல்ல வேண்டியிருக்க பகவான் ஏன் வெண்மையா வந்தான்னா கிருதே சுக்லஹாங்கிறதுனால வேதத்துல சொல்லியிருக்க பிரகாரம் அஜாம் ஏகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீம் பிரஜாம் பிரஜனகம் சரூபாம் என்று வேதம் சொல்றது லோகித சுக்ல கிருஷ்ணம் என்று இப்ப கிருதயுகத்துல இவர் தபசு பண்றதுனால பகவான் வெள்ளவளேன்னு வந்துட்டான் பகவான இப்படி கருடனும் வெள்ளையா இருக்கார் இப்படி பகவான பார்த்த கர்த்தமர் இப்பேற்பட்ட இந்த சேவையே சர்வத்துக்கும் பிரயோஜனம் சாட்சா்காரனு இதுக்கும் மேலையும் பகவான்கிட்ட கேட்கறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா பகவானை இப்படி பார்த்ததே போறோம் அதுக்கு மேல ஏதாவது கேட்கணுமானா அதையும் மீறி கேட்கறா ஏன் கேட்கறானா அதுக்கு காரணம் உன்னுடைய மாயைன்னு சொல்லிட்டார் கர்த்தமர் நானும் அதே போல உன் மாயையில இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் என்று கர்த்தமர் சொல்ல பகவான் அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் மனஸ்பரிஷஸ்மிதே க்ஷணம் நீ வந்து எல்லாரையும் போல ஒருத்தனா இருந்தா இப்ப நான் உனக்கு காட்சி தருவனா என்ன வேணுமோ கேளுனர் கர்த்தமர் சொன்னார் ததாசாகம் பரிவோடு காமகாம் சமானசீலாம் கிரகமேதேனும் உபேஜிவான் மூலம் அசேஷ மூலம் துராசய காம துகாங்கிரி பசிய பிரபோ உன்னுடைய மாயையில மயங்கி இருக்கிறவர்கள்ல நானும் ஒருத்தன்தான் அதனால உன்னிடத்துல என்ன வரம் கேட்கிறேன்னா பிரம்மதேவன் என்னை வந்து கல்யாணம் பண்ணி சிருஷ்டி பண்ணுன்னு நியமிக்கிறார் அப்போ எனக்கு அந்த கல்யாணத்துக்கு அனுகூலமான மனைவி வேணும் அந்த வரம் தான் வேணும் அந்த எனக்கு ஒரு அனுகூலமான மனைவி வேணும் என்கின்ற வரத்தை எனக்கு கொடுனர் அப்ப பகவான் சிரிக்கிறான் மனஸ்பரிஷஸ்மிதே க்ஷணம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காகவாடா இவ்வளவு வருஷம் தபசு பண்ணின
கல்யாணம்ங்கிறது எல்லாருக்கும் நடக்கும், ஆனா அனுகூலமான மனைவி வேணும். ஏன்னா கர்த்தமருடைய தபசுக்கும் பக்திக்கும் ஏத்த மாதிரி ஒரு மனைவி வந்தா தானே அவர் தபசும் பக்தியும் திருப்பியும் செய்ய முடியும். மேலும் நான் ஏன் இதை கேட்கறேன் அப்படின்னா, லோகாம்ச்ச லோகானு கதான் பசும்ச்ச ஹித்வாசிதாஸ்தே சரணாத பத்ரம் பரஸ்பரம் தொத்குணவாத சீது பீயூஷ நிர்யாபித தேக தர்மா. உலகத்தை அனுசரிச்சுட்டு போகணுங்கிறதுனால நான் இந்த வரம் கேட்டேன். உலகத்தை அனுசரிச்சுட்டு போகணும்னு ஒரு வதந்தி இருக்கான். என்னது உலகத்தை அனுசரிக்கிறது? கோடி ஜனங்கள் எந்த சாக்கடையில விடுறாலோ அதுக்கு பேர் உலகத்தை அனுசரிக்கிறது இல்ல. யார் உலகத்தை அனுசரிப்பான்னா, கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழறவன் தான். மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் வையன் தன்னோடு கூடுவதில்லையானர். இந்த உலகத்துல பொய்யான வாழ்க்கைய உண்மையின்னு நினைச்சுண்டு வாழறவாளோட நான் வாழ மாட்டேன்னு ஆழ்வார் சொன்னார். இதுல உலகமே சொல்றது ஆழ்வார் வந்து ஒருத்தர் தான், நாங்கெல்லாம் தான் மெஜாரிட்டின்னு. இதுல ஆழ்வார் சொன்னார், இதுல மெஜாரிட்டி வந்து அதிகம் பேர் இருக்கிறது இல்ல, சத்தியம் எதுவோ அதுதான் மெஜாரிட்டின்னு. அப்ப ஆழ்வாரை பார்த்து இவா சொன்னா, நீ என்ன பைத்தியம் மாதிரி பெருமாள் 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 பெருமாள்னு போறியனர். அப்ப ஆழ்வார் கேட்டார், நீ என்ன பைத்தியம் மாதிரி உலக சுகம் உலக சுகம் உலக சுகம்னு போறியே அப்படின்னு கேட்டார். அப்ப ஆழ்வாரை பார்த்தவா சொன்னா, நீ எங்களோட சேர மாட்டேன். ஆழ்வார் அதே சொன்னார், நான் உங்களோட நீ எங்களோட சேர முடியாது. அதாவது என்னன்னா, நான் உங்களோட சேர முடியாது கரெக்டு தான். ஏன்னா அத்ய பிரபிருதி ஓ பூபா யூயம் யூயம் வயம் வயம் அர்த்தகாம பரஹா யூயம் நாராயண பரஹா வயம்னர். என்றைக்கு பகவானுடைய ஒரு சங்கமம் எங்களுக்கு கிடைச்சதோ, பகவானுடைய சம்பந்தம் என்னைக்கு எனக்கு ஏற்பட்டதோ, அன்றையில இருந்து நான் நான் தான், நீங்கள் நீங்கள் தான். என்னன்னா, அர்த்த காமத்துக்காக போகக்கூடியவர்கள் நீங்கள், நாராயணனுக்காக போகக்கூடியவன் நான் என்று சொன்னார். அதனால லோகாம்ஸ்ட லோகானுகதான், உலகத்தை அனுசரிச்சுட்டு போகணும், கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போறவன் யாருன்னா, பசூம்ஸ்ட மிருகத்தனமான வாழ்க்கையை நடத்துறவன் தான் அப்படி போவான். ஆனா மகாத்மாக்கள்லாம் அப்படி இருக்க மாட்டா. அதனால பரஸ்பரம் உலகத்தை அனுசரிச்சுட்டு போறவா என்ன பண்ணுவா, பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரீரத்தை பத்தியே தான் பேசுவா. உடம்பு எழுச்சி போயிடுது, குண்டா போயிட்ட, ஒல்லியா போயிட்ட, கொஞ்சம் களைப்பா இருக்க, சலப்பா இருக்க, கவலையா இருக்கியா, இத மாதிரிதான் பேசின்னு இருப்பா. ஏன்னா அவளுக்கு சத்சங்கம் இல்லாததுனால. அதனால நான் ஸ்தோத்திரம் பண்றது, பகவானே எனக்கு அப்படி ஒரு அனுகூலமான மனைவி கொடுங்கிறது, உலகத்தை அனுசரிச்சுட்டு போகணும்னர். பெருமாள் சொன்னார், நீ உலகத்துல ஒருத்தனா இருந்தா தானப்பா உலகத்தை அனுசரிச்சுட்டு போகணும். ஏன்னா நீ தானே உலகமே, உன்னாலதான் உலகத்துக்கே வழிகாட்டியா நீ தான் இருக்க போற. அப்புறம் எப்படி நீ அனுசரிச்சுட்டு போகணும், உன்னதான் எல்லாரும் அனுசரிச்சுட்டு போகணும் என்று சொல்லி பகவான் இந்த கர்தம பிரஜாபதியினுடைய ஸ்தோத்திரத்துல பகவானுக்கே ஆனந்த கண்ணீர் வந்தெடுத்தான். அந்த ஆனந்த கண்ணீர் ஒரு பெரிய குளமா ஆயிடுத்து, பிந்து சரஸ் அப்படிங்கிற ஒரு தீர்த்தமாச்சு. பகவான் சொன்னான், நீ வந்து ஒரு சம்சாரிய போல என்னிடத்துல பேசினாலும் உன்னுடைய ஹிருதயம் என்னன்னு கர்தமரே எனக்கு நன்றாக புரியும். உனக்கு சுவயம்புவ மனு தன்னுடைய பெண் தேவஹூதியை அழைச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பார். நீ அந்த தேவஹூதிய கல்யாணம் பண்ணிண்டு இல்லற தர்மத்துல இருந்தா நானே உனக்கு புத்திரனா வந்து பிறப்பேன் என்று பகவான் சொல்லி அந்த கருட வாகனத்தினுடைய பின்னழக காண்பிச்சுட்டே மறைஞ்சு போனாரா பெருமாள். அந்த கருட வாகனத்துடைய பின்னழகையே பார்த்துட்டு இருந்த
கர்தம பிரஜாபதி பகவான் வந்து தேவஹூதிய பத்தி சொன்னாரே, அந்த தேவஹூதி எப்படி இருப்பாங்கிற சிந்தனையே இல்லை. ஆனா அந்த தேவஹூதி சிந்தனை இல்லாம பகவான் அந்த கருட வாகனத்துடைய பின்னழகு சிந்தனையே இவர் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். இதுல கூட ஒரு 10,000 வருஷம் தபஸ் பண்ணலாம் போல இருக்கேன் அதே நினைச்சுட்டு இருந்தார். ஆனா பகவான் தான் சொன்ன வாக்க காப்பாத்தணுங்கிறதுனால நாரதரிடத்துல இந்த விஷயத்த சொல்லி நாரதர் தேவஹூதிய போய் பார்த்த. தேவஹூதி அப்போ கல்யாணத்துக்கு உரிய வயது வந்துடுத்து அவளுக்கு. தேவஹூதிய பார்த்து கேட்டா, நீ கல்யாணம் பண்ணிக்க போறியே, யாரமா பண்ணிக்க போறேன்னு. அவ, நான் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரை பண்ணிக்கலாம்னு இருக்கேன், இல்ல டாக்டரை பண்ணிக்கலாம்னு இருக்கேன், இல்ல ஒரு வக்கீல பண்ணிக்கலாம்னு இருக்கேன், இல்ல ஒரு பணி பெரிய கோடீஸ்வரன், இல்லைன்னா வெளிநாட்டுல சம்பாதிக்கிறவனைத்தான் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த நாட்டிலலாம் சம்பாதிக்கிறது போராது. ரெண்டாவது, என்னை விட ஒரு ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அதிகமா. அதுக்கு எதுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்? அந்த பணத்தையே ஒரு கட்டுக்கட்டா பணத்தை வச்சு அதுக்கே ஒரு தாலிய முடிச்சு வச்சிடலாம். ஏமா, நீ ஒரு பாகவதர்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? பாகவதால போய் யார் சுவாமி பண்ணிப்பா? அவளால என்ன பிரயோஜனம்? பாகவதால என்ன பிரயோஜனம்? அவாதாமா பிரயோஜனமே. என்ன, நீ எந்த ஒரு இன்ஜினியரை பண்ணிக்கணும், டாக்டரை பண்ணிக்கணுங்கிறியோ, அவ இந்த லோகத்துக்கு மட்டும்தான் பிரயோஜனம். பாகவதர்களை பண்ணிண்டா மேல நல்ல லோகத்தை சத்கதி அடைவதற்கும் பாகவதர்கள் தான் பிரயோஜனம், வேதம் படிச்சவா தான் பிரயோஜனம். அதனால தேவஹூதி, சரீரத்துக்கு பிரயோஜனம் படுறவர்களை பார்த்து நீ எந்த லாபமும் அடைய முடியாது. ஏன்னா சரீர சுகங்கள்லாம் அனித்தியமானது. நீ என்னதான் எவ்வளவு சுகத்தை தேடிண்டு போனாலும் ஒரு நாள் அது துக்கம்ங்கிற நிலையிலதான் கொண்டு வந்து விடும். ஆனா அதே நீ ஆத்ம ஜானிகளா இருக்கக்கூடிய பாகவதர்களையோ இல்ல ஒரு வேதம் படித்தவர்களையோ கல்யாணம் பண்ணிண்டா அவளோட நீ வாழ்க்கை முழுக்க இங்கேயும் சௌக்கியமா இருக்கலாம், மேல் லோகத்திலையும் சௌக்கியமா இருக்கலாம். அதனால ஞானத்துல சிறந்தவர்கள் தான் முக்கியம் என்று சொல்ல, உடனே கர்தம பிரஜாபதி, உடனே தேவஹூதி, அப்ப நான் யார பண்ணிக்கிறதுனா, கர்தமர்னு ஒருத்தர் இருக்கார் அவரை கல்யாணம் பண்ணிக்கோ என்று சொல்ல, அப்ப தேவஹூதி மாதா, தேவஹூதிங்கிற அந்த ராஜகுமாரி தன் அப்பாவான மனுவனிடத்துல, எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது கர்தமரோட தான் சொல்லி முடிச்சுட்டா. அப்போ அந்த கர்தம பிரஜாபதி கல்யாணம் பண்ணி, சரி நான் அப்படியே உனக்கு பண்ணி தரேன்னு சுவயம்புவ மனு அவளை அழைச்சிண்டு காட்டுக்கு வர. காட்டுக்கு வந்தா கர்தம பிரஜாபதி ஒரு இடத்துல உட்காந்துன்னு தபசு பண்ணிட்டு இருக்கார். சுவயம்புவ மனு கர்தமரை பார்த்து சாஷ்டாங்கமா விழுந்து சேவிச்சார். மாப்பிள்ளையா வரப்போறவரை போய் மாமனார் சேவிக்கலாமா என்று கேட்டா, இவர் ஸ்தானத்துல பெரியவரா இருக்கலாம் மனு, ஆனா கர்தமர் ஞானத்துல பெரியவரா. அப்போ ஒருத்தர் ஞானத்துல பெரியவாளா இருக்கிறவாள் வரும் பொழுது வயசுல பெரியவா, ஞானத்துல பெரியவா, சின்னவாளா இருந்தாலும் சேவிக்கணும். அதனால கர்தம பிரஜாபதி இப்படி கண்ணை திறந்தார். மனுவை பார்த்து வாரும் என்ன விஷயம்னர், பிரியவிரதோத்தான பதோஹோ சசேயம் துஹிதாமம அன்விச்சதி பதிம் யுக்தா வயசீல குணாதிபிஹி. இவள் பிரியவிரதன் உத்தானபாதனுடைய தங்க தேவஹூதி என்று பெயர். தங்களை திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா என்று சொல்ல, அப்போ கர்தமர் சொன்னார்,
இது தேவஹூதி ஆசைப்படுறான், நான் ஆசைப்படுறேன், இல்லை நீங்க ஆசைப்படுறேன் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. இது பகவானுடைய சங்கல்பம். பகவான் அன்னைக்கு எனக்கு காட்சி கொடுத்து வரும் பொழுது அந்த கருட வாகனத்தை வந்து எனக்கு சொல்லிட்டு போனாரே என்று அந்த பகவான் கருட வாகனத்துல காட்சி கொடுத்த அதே சிந்தனை பகவான் தன்னை பார்த்து சிரிச்சது. அந்த சிரிப்ப பார்த்த கர்தமர் அதே மாதிரி சிரிச்சாராம். அப்ப அந்த கர்தமரை பார்த்து முகேன சேதோ லுலுபே தேவஹூத்தியான தேவஹூதி சொக்கி போயிட்டாலாம். கர்தமரை பார்த்து கர்தமரை பார்த்து சொக்கி போறதுக்கு என்ன இருக்கு, அவர் வயசானவரா இருக்கார், வெள்ளதாடி எல்லாம் வச்சுண்டு. அவரை பார்த்து சொக்கறதுக்கு என்ன இருக்குன்னா, இங்க வியாக்கியானம் பண்ற மகாத்மாக்களுடைய ஒரு சேவை ஒரு தரிசனம்ங்கிறது யாருக்கும் கிளர்ச்சிய உண்டு பண்ணாது, ஆனந்தத்தை கொடுத்துடும். அப்போ கர்தமரை பார்த்து தேவஹூதிக்கு ஆனந்தம் உண்டாச்சு. அப்போ அந்த கர்தமரும் தேவஹூதியும் அங்க இருக்கிற முனிவர்களை கொண்டு திருக்கல்யாணம் பண்ணிட்டார் கர்தமர் தேவஹூதிய. சுவயம்புவ மனு கேட்டார், என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், என்ன சீர்வரிசை வேணும்? கர்தமர் சொன்னார், உங்க பொண்ணே எனக்கு பெரிய சீர் தான், நீங்க கிளம்பி போலான்ட்ட. தேவஹூதியையும் பார்த்து, நீ என்ன ஆசைப்பட்டியோ அதுபடி கல்யாணம் பண்ணிட்டேன், அவருக்கு கைங்கரியம் பண்ணு என்று சொல்லிட்டு சுவயம்புவ மனு கிளம்பிட்டாராம். கொஞ்சம் கூட சுவயம்புவனுக்கு யோசனையே இல்லையே, ஒரு பொண்ணு அவ ஆசைப்படுறாங்கிறதுனால போயும் போயும் காட்டுல ஒரு மனுஷனுக்கு தன் பொண்ணை கொடுத்துட்டு போயிட்டாரு, இவருக்கு ஏதாவது புத்தி இருக்கா, ஒண்ணுமே தெரியலையே, ஏன் இப்படி பண்ணணும், இவருக்கு ஏதாவது தெரியறதானா? நன்னா தெரியும், ஏன்னா அயாத யாமஹா தஸ்யாசன் யாமாஸ்வாந்தரயாபனாஹ சுன்வதோ த்யாயதோ விஷ்ணுஹ குர்வதோ ப்ருவத கதாஹ. சுவயம்புவ மனுவே ராஜ்யத்துக்கு வந்தாலும் தன்னுடைய ராஜ்யத்துல சாதுக்களுடைய சங்கத்துல அவர்கள் மூலமா பகவானுடைய கல்யாண குணங்களை எப்பொழுதும் கேட்டுண்டே இருப்பாராம். வாசுதேவ பிரசங்கேன என்று அந்த பெருமாளுடைய கல்யாண குணங்களை கேட்டுண்டே இருப்பார். அந்த கல்யாண குணங்கள் கேட்கறதுனால அவருக்கு கர்தமர் எப்பேற்பட்டவருங்கிற மகிமை தெரியும். அதனால அந்த கர்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். சரி, தேவஹூதி என்ன பண்ணிட்டு இருக்கானா, பித்ருபியாம் பிரஸ்தி தே சாத்வி பதிமிங்கித கோவிதா நித்யம் பரியசரத்ரீத்யா பவானீவ பவம் பிரபும். தேவஹூத்தியாவது என்ன பண்ணிட்டு இருந்தா கல்யாணம் ஆகினா, கர்தமருக்கு பார்வதி தேவி சிவபெருமானுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணாலோ அது போல கைங்கரியம், கைங்கரிய சுகந்தான். தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டோம், இவர் தன்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்லாம் நினைக்கல. ஏன்னா கல்யாணமான உடனேயே கர்தமர் தபசுக்கு போயிட்டார் கண்ணை மூடிண்டு. அந்த கர்தமருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கா இவர், உடம்பெல்லாம் தொடச்சி விட்டு ஈ எறும்பெல்லாம் கிட்டக நெருங்காம அப்படி பாத்துக்கிறா. அப்ப ரொம்ப நாள் தபசு பண்ணிட்டு இருந்த கர்தமர் அப்படி கண்ணை திறந்து பார்த்தா தேவஹூதி எலும்பு கூடு மாதிரி இருக்கா. அவருக்கே வருத்தம் வந்துடுது, நாம கல்யாணம் பண்ணிட்டோமே தவிர இல்லற தர்மத்துல இல்லையே, இந்த தேவஹூதியை இப்ப அவளுடைய அப்பா வந்து பார்த்தா என்ன நடக்கும், என் பொண்ணை நான் எப்படி கொடுத்தேன், நீ இந்த மாதிரி பண்ணிட்டியேன்னு நினைக்க மாட்டாரா? உடனே அவள் மேல கருணை உண்டாகி, உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தரேன்னார். உடனே அவ சொன்னான், கணவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு மனைவி இதை வாங்கித்தான் அதை வாங்கித்தான்னு சொல்றது தர்மம் இல்லை. எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறது கணவன் மனைவிக்குள்ள கிடையாது என்று சொல்ல, உடனே தேவஹூதியை பார்த்து சொன்னார், அங்க பிந்து சரசுன்னு தீர்த்தம் இருக்கு, அதுல போய் ஸ்நானம் பண்ணு. அதுல போய் ஸ்நானம் பண்ணுன்னு சொல்ல, இதுவும் கர்தமருடைய இஷ்டம்னு தேவஹூதி போய் குளிக்கிறா. அதுல ஆயிரக்கணக்கான தேவதாஸ்திரிகள் தேவஹூதிய குளித்து அலங்காரம் பண்ணுவதற்காக காத்துட்டு இருந்தா.
அப்ப அத பார்த்த தேவஹூதிக்கு ஆச்சரியமா இல்லையா? ஏன்னா தன் கணவருடைய மகிமை என்னன்னு தெரியும். அப்ப அவெல்லாம் தேவலோக வஸ்திரத்தையும் ஆபரணங்களையும் தேவஹூதிக்கு உடுத்தி விட்டு அலங்காரம் பண்றா. அடுத்த க்ஷணம் தேவஹூதி அந்த கூட்டமே கர்தமருக்கு பக்கத்துல வந்து நின்றது. சங்கல்ப மாத்திரத்தினாலேயே மனசினாலேயே ஒரு பெரிய விமானத்தை சிருஷ்டி பண்ணினார் கர்தமர். அந்த விமானத்துல தேவஹூதிய அந்த ஸ்திரீகள் எல்லாம் ஏத்திண்டு வைப்ராஜகம் சைத்திர ரதம்னு சொல்லக்கூடிய தேவலோகத்து உத்தியானவனங்கள் எல்லாம் சுத்தி காண்பிச்சார். எல்லா லோகங்களையும் அந்த விமானத்துல சுத்தி காண்பிச்சு மறுபடியும் பூலோகத்துல அந்த காட்டுக்கு வரார். சுவயம்புவ மனுவே பார்த்து ஆச்சரியப்படும்படியான ஒரு பெரிய விமானத்தை நிர்மாணம் பண்ண, ஒரு மாளிகை அரண்மனைய நிர்மாணம் பண்ணி அந்த அரண்மனையில தேவஹூதியோட 100 வருஷம் இல்லற சுகத்துல இருந்தார். அந்த தேவஹூதியினிடத்துல 9 பெண் குழந்தைகளை பெற்று கொடுத்தார். கார்தமம் வீரியமா பண்ணஹா ஜக்னே அக்னிதிவதாரின் 9 பெண் குழந்தைகள் அருந்ததி அனசூயை ஸ்ரத்தா என்றெல்லாம் பெயர். அம்மா போலே இவாளும் பதிவிரதைகள். அந்த 9 பெண் குழந்தைகள் பிறந்தெடுத்து இன்னொன்னு ஒரு ஆண் குழந்தை பிறந்தா கர்தமர் சந்யாசம் வாங்கிக்கலாம்னு நினைச்சார். ஆனா இன்னொன்னு ஆண் குழந்தையா இருக்குங்கிறது நிச்சயம் இல்லையே, நம்ம சாமர்த்தியம் இல்லையே என்று சொல்லி கர்தமர் இப்பவே அவர் கிளம்புறார் சந்நியாசத்துக்கு. அப்படி அவர் கிளம்புற அந்த வேகத்தை பார்த்ததும் தேவஹூதி மாதா இடை மறித்து விழுந்து சேவித்தா, சேவிச்சா தாண்டி போக கூடாது. அப்ப கர்தமர் கேட்டார் என்ன விஷயம்னர். 3 பிரார்த்தனை உங்ககிட்ட. என்னன்னா, நமக்கு 9 பெண் குழந்தை பிறந்திருக்கு, அந்த பெண் குழந்தைகளை ஒரு புருஷனை பார்த்து கல்யாணம் பண்ணி தர வேண்டியது உங்க கடமை. 2வது, நான் கடைசி காலத்துல நான் வந்து என்னை காப்பாத்திக்கணும், எனக்கு காப்பாத்துறதுக்கு என்னை வந்து கஷ்டம் இல்லாம பாத்துக்கணும்னா அதுக்கு ஒரு பையன் வேணும். 3வது, உங்களை நான் கல்யாணம் பண்ணின்றதே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஞானம் என்கின்ற ஒரு சொத்துனாலதான். அந்த ஞானத்தை நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணிட்டு போங்கள் என்று சொல்ல, ஞானத்தை நான் உபதேசம் பண்றதுக்கு இல்ல, பகவானே உனக்கு உபதேசம் பண்ணுவான். தேவஹூதி நமக்கு பகவானே புத்திரனா வந்து பிறக்கிறன்னு சொல்லியிருக்கான். அது வரைக்கும் நாம அந்த பகவான குறித்து தபசு பண்ணுவோம், பக்தி பண்ணுவோம் என்று சொல்லி அந்த தேவஹூதி கொஞ்ச நாளைக்கெல்லாம் கர்ப்பமான கர்தமர்னால மறுபடியும் பரம் பிரதானம் புருஷம் மகாந்தம் காலம் கவிம் பிரபுதம் லோகபாலம் ஆத்மானுபூத்யா அனுகத பிரபஞ்சம் ஸ்வச்சந்த சக்திம் கபிலம் பிரபத்யே. கபில வாசுதேவ பகவான் அவதாரம் பண்ணினார் அந்த தேவஹூதியினுடைய கர்ப்பத்தில இருந்து. அப்போ பகவான் அப்படி அவதாரம் பண்ணார், சின்முத்ரையோட தோன்றினார். அந்த கபில வாசுதேவ பகவானை பார்த்ததுமே கர்தம பிரஜாபதி விழுந்து சேவித்து தான் சந்நியாசத்துக்கு போறேன்னு விடை பெற்றுண்டு போனார். சந்நியாசம்னா என்ன? ஏதோ ஒரு காவி வேஷ்டி கட்டின்ட்டா, ஒரு ஆசிரமத்தை நடத்துறா, அந்த ஆசிரமத்துக்காக பணம் திரட்டுறா, அப்புறம் ஒரு புக்கு போட போறா, அந்த புக்கை வச்சு பணம் சம்பாதிக்கிறா, டொனேஷன் வாங்குறா, ஆசிரமத்தை நடத்தணும், இங்க போனா அங்க போனா சன்னியாசி, இங்க உட்கார்ந்துட்டா அந்த குடும்பத்து விஷயம் பேசினா, இந்த இதெல்லாம் வந்து சன்னியாசினா ஒரு காவி வேஷ்டி உடுத்திக்கிறது இல்ல. சன்னியாசினா காவி வேஷ்டி உடுத்திக்கிறதுக்கு பேர் சன்னியாசம் இல்ல. பின்ன என்னன்னா, சீதம் உஷ்ணம் வாதம் வருஷம், நல்ல வெயில் காலத்துல ஏசி போட்டுன்னு இருக்கிறதோ, குளிர்காலத்துல நெருப்பு ஏத்தி குளிர்காயறதோ, இதெல்லாம் மாறி உடம்பு சரியில்லைன்னாலோ ஜுரம்னாலோ எதுக்குமே பகவான சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும் சன்னியாசிகள். நான் ஒரு ஆசிரமத்தை கட்டுறேன், புது பில்டிங் நிர்மாணம் பண்றேன், ஹாஸ்பிட்டல் கட்டுறேன், ஒரு ஸ்கூல் கட்டுறேன், இந்த ஆசிரமம் வழியா அதை நடத்துவோம்,
அப்படின்னோ வெளிநாட்டுக்கு போறேனோ இதெல்லாம் சன்னியாசிகளுக்கு லட்சணம் இல்லை. அப்ப சரீரத்துக்கு ஏற்படக்கூடிய அவஸ்தைகள் எல்லாத்தையும் பொறுத்துண்டு சரீரத்துக்கு தான், அது ஆத்மாவுக்கு இல்லை என்று எப்பொழுதும் ஆத்ம விசாரம் பண்ணிண்டு பகவத் சிந்தனை பண்ணிண்டு பகவத் விஷயத்தையே கேட்டுண்டு பகவத் விஷயத்தையே அனுசந்தானம் பண்ணி அதையே சொல்லிண்டு அப்படி இருக்கிறது தான் சன்னியாசத்துக்கு லட்சணம். அதனால நீ எப்படா இருக்க, சௌக்கியமா இருக்கியா அப்படின்லாம் விசாரிச்சுண்டு அப்புறம் அது என்னாச்சு, வா உன் மனைவிக்கும் உனக்கு இருக்கிற சண்டையை நான் சரி பண்ணி வைக்கிறேன் இப்படிலாம் சன்னியாசிகளுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா அவ வந்து சம்சாரிகளை சரி பண்றேன்னு ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தனுடைய கஷ்டத்தையும் பேசி அதை சரி பண்றதுக்குள்ள சன்னியாசி மறுபடியும் கிரகஸ்தனா ஆறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால சன்னியாசி எப்ப வந்தாலும் பகவத் விஷயத்தையே தான் பேசணும், வேற எதுவும் பேசக்கூடாது. அதனால அப்படி முடியலையா, இந்த உலகத்திலேயே எந்த காட்டுல யாரும் வரமாட்டாலும் அங்க போயிடணும், யாரும் ஜன நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போயிடணும். அதனால கர்தமர் அந்த மாதிரி ஜன நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போய் தபசு பண்ணார். கர்தம பிரஜாபதியும் தேவஹூதி மாதாவுக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருக்கார், அவதாரம் பண்ணி என்று அந்த கர்தம பிரஜாபதி கிளம்பி போய் தபசு பண்ணி மோட்சத்தை அடைஞ்சார் என்றும், கர்தம பிரஜாபதி கைங்கரியம் பண்ணின்னு இருக்கார், கபில வாசுதேவ பகவான் அம்மா தேவஹூதிக்கு கைங்கரியம் பண்றார் என்ற கபில அவதாரத்தோட இன்றைய உபன்யாசத்தை நாம நிறுத்திப்போம். நாளைக்கு கபில உபாக்கியானம், அதை நாம சிரவணம் பண்ணலாம். தக்ஷ யஜ்ஞம் அப்படிங்கிற சரித்திரத்தையும் நாளைக்கு நாம சிரவணம் பண்ணலாம். கோபிகா ஜீவன ஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா.